நம்பி காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் வானம் பொழியாதா, பூமி நனையாதா என தவித்திருக்கும் எண்ணற்ற உயிர்கள், கண்ணுக்கெட்டும் தூரம் வரை பச்சை பசேலென காணப்பட வேண்டிய நிலையில் சரிவர பாசன வசதி பெறாததால் புழுதி படிந்தும் பூமி வெடித்தும் பயிர்கள் கருகும் அபாய நிலையில் காணப்படுகிறது இந்த பைங்காட்டூர் விவசாய நிலங்கள். விவசாயத்தை மட்டுமே நம்பியுள்ள இப்பகுதி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கடந்த ஜூலை 24 மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. தண்ணீர் திறந்து 40 நாட்களுக்கு மேலாகி உள்ள நிலையில் பைங்காட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சரிவர போதிய தண்ணீர் செல்லாததால் சுமார் 5000 ஏக்கர் சம்பா பயிர்கள் கருக தொடங்கியுள்ளன. பயிர்களை காப்பாற்ற விவசாயிகள் வயல்களில் இறங்கி குடத்தில் கொண்டு வந்த நீரை பயிர்களுக்கு தெளித்து வரும் அவல நிலையும் அரங்கேறி உள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பைங்காட்டூர் சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் வயல்வெளிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பலமுறை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டுகின்றனர். அனைத்து கட்சி பிரமுகர்கள் எல்லாம் போய் முறையிடுகிறார்கள், முறையிட்டும் அவர்கள் செவி சாய்க்கவில்லை. அரசு அதிகாரிகள் அலட்சியத்தால் மிகவும் கஷ்டப்பட்டு இன்னும் செவிடங்காயில் சங்கு உயிர கதையா இருந்துகிட்டு இருக்கு. அந்த அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது. விவசாயிகள் பாதிக்கப்படாத வண்ணம் தொடர்ந்து தண்ணீர் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் மிகவும் நாங்கள் கேள்விக்குரிய விவசாயத்தை நம்பி இருக்கிற நாங்கள் சாகிறது தான் மெயினாக இருக்கும் போல தெரிகின்றது. அதனால இந்த அலட்சிய போக்கு தொடர வேண்டாம்.